அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பெருநாள் தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய சில சுன்னத்தான நற்காரியங்களை தவறவிட்டு விட வேண்டாம். அதிகாலையில் எழ வேண்டும். நேரத்திலேயே பெருநாளுடைய சுன்னத்தான குளியை நான் குளிக்குகிறேன் என்ற நியத்தில் சுன்னத்து குளி குளிக்க வேண்டும். நன்றாக மிஸ்வாக்கு செய்து நறுமணங்கள் பூசி நன்றாக தேய்த்து நல்லதொரு குளியை குளித்து முடித்து இருப்பதில் நல்ல ஆடை, புத்தாடை தான் வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை, இருப்பதில் நல்ல ஆடை அணிய வேண்டும். அத்தர் பூசிக்கொள்ள வேண்டும். குமான அலங்காரங்களை செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகளையும் எல்லாம் நேரத்திலேயே எழுப்பிவிட்டு இந்த சுன்னத்துகளை கடைபிடிக்க செய்ய வேண்டும். முதல் உணவு பேரித்தம்பழம் உண்ணுவது மிகச் சிறப்பான ஒரு சுன்னத்தாக, அதிலும் ஒற்றைப்படியாக, ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு என்பதாக பேரித்தம்பழங்கள் சாப்பிட வேண்டும். இரவு பிறை கண்டதிலிருந்தே தக்பீர்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. காலையில் எழுந்தும் எல்லோர்களும் சேர்ந்து தக்பீர்கள் சொல்லலாம். தொழுகை இல்லை என்பதற்காக வேண்டி, தற்பொழுதைய காலச்சூழலில் தொழ முடியாது என்பதற்காக வேண்டி இந்த சுன்னத்துகளை ஒன்றும் ஒழிவாக்கி விடாதீர்கள். எல்லா சுன்னத்துகளையும் கடைபிடிங்கள். முக்கியமாக முகமலர்ச்சியோடு அன்றைய நாளை நாம் சந்திக்க வேண்டும். மகிழ்ச்சியாக அந்த நாள் நாம் கழிக்க வேண்டும். சொந்த பந்தங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். நேரடியாக பார்க்க முடிந்தவர்களை நேரடியாக சென்று காண்பது, தொலைபேசியின் மூலமாக அழைத்து பேச முடிபவர்களை அழைத்து பந்தத்தை புதுக்கிக் கொள்ள வேண்டியது. பக்கத்து வீட்டுக்காரர்கள், தெரிந்தவர்கள், பழக்கமானவர்கள் அனைவர்களிடத்திலும் வாழ்த்து சொல்லி தொடர்பு கொண்டு நட்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏழை எளியோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகையை தற்பொழுதைய காலகட்டத்தில் அதனுடைய ஷர்த்துகளை எல்லாம் ஒன்றிணைத்து தொழ முடியாததின் காரணமாக நாம் விட்டுவிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த நேரத்தில் லுஹா என்கிற நான்கு ரக்அத் நஃபில் தொழுகையை தொழுது நாம் மன நிம்மதி பெறுவோம். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அனைத்து முசீபத்துகளில் இருந்தும் நம்மை காப்பாற்ற நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாவும் நம்முடைய அமல்களையும் அங்கீகரித்தருள்வானாக. தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அஃமால். அனைவர்களுக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.